இலங்கையின் நெருக்கடியான நிலையில் மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதிகளில் வந்து வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதற்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. வடக்கு மாகாணமாக இருக்கலாம், தலைநகராக இருக்கலாம், இலங்கை முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த மாதிரி நிலைமை தான் இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் மக்கள் அதிகமாகவே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 3-4 கிலோமீட்டர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வரிசையில் நின்றுதான் வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்ப வேண்டியிருக்கின்றது. பாடசாலைகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போல் அரச நிறுவனங்கள், அரச பணியாளர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அறிவிப்புகளும் வெளிவந்திருக்கின்றது. இதற்கு காரணம் இன்று இலங்கையின் பிரதான காரணமாக இருக்கின்றது. பொருளாதாரம் சிதைந்து கொண்டே இருக்கின்றது, ஆட்சி மாற்றம் வரவில்லை, மக்களின் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது, எரிபொருட்கள் தட்டுப்பாடாக இருக்கின்றது. அதே போல் சமைப்பதற்கு மிகப்பெரிய கஷ்டப்படுகின்றார்கள். கொழும்பில் இருக்கிற மக்கள் உங்களுக்கு தெரியும், மிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நடுக ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கின்றார்கள், 5 பேர் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் 400 ரூபா படி கொடுத்து அல்ல 500 ரூபா படி கொடுத்து 2 வேளை சாப்பாடும் சாப்பிட முடியாது. வீட்டில் சமைப்பதற்கு கேஸ் இல்லை, அதே போல விறகடுப்பில் சமைக்க முடியாது. இதனால் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் மக்கள். அரசு எந்த விதமான உதவிகளையும் மக்களுக்கு செய்யவில்லை என்றுதான் உண்மையான காரணமாக இருக்கின்றது. மிகவும் ஒரு சீரற்ற நிலை காணப்படும் கொண்டே இருக்கின்றது. மிக அபாயமான கட்டத்தை நோக்கி இலங்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஓரிரு மாதங்களில் இன்னும் இலங்கையின் நிலைமை மோசமடையும் என்பதுதான் உண்மையாகவே இருக்கின்றது. ஏதாவது அற்புதங்கள் நடந்தால் மட்டுமே இலங்கையை காப்பாற்ற முடியும் என்று சொல்லப்படுகின்றது. அந்த வகையிலேயே இலங்கையின் இன்றைய பொருளாதார நிலை எதிர்ப்பு கூறல்கள் உங்களுக்கு தெரியும், வருங்காலங்களில் மிகவும் சிக்கலான நிலையை இலங்கை சந்திக்கப் போகின்றது. அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடுகள் அதிகமாகவே இருக்கும் என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கின்றது.